ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அவங்கம்மா. நீங்கள் பார்த்தனுக்கு சிரிச்சு பேராமில்ல. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 10 கிரேசியான ஃபுட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் 10 கிரேசியான ஃபுட்ஸுங்க இருக்குது. அதாவது இன்னும் இந்தமாதிரிலாம் சாப்பிட்டுருக்குறாங்களா, இல்லை இப்படியும் சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. அதாவது மக்களால் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுங்க இருக்குல்ல, அதில் ஒரு 10 விஷயத்த நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுலேருந்து 10வதுலேருந்து ரிவர்ஸில் வரலாம். 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இது வந்து சைனாவில் சாப்பிட்டுருக்குறாங்க. சைனாவில் சொல்லும் போதே உங்களுக்கு இல்லைதான் தெரியும், அவங்க பாம்பு, எலி, நாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு 10வது காரணம் தான். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, செஞ்சுரி எக் அப்படின்வாங்க இந்த ஃபுட்டோட பேர். பார்த்திங்கன்னா, 100லேருந்து 1000 வருஷம் பழமையான ஃபுட்டு, அதாவது சாரி பழமையான முட்டை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலே அந்த முட்டை கெட்டு போயிடும். ஆனால் இங்கே வந்து 100 வருஷத்துலேருந்து 1000 வருஷத்துக்கு எடுத்து வச்சு அந்த பழமையான முட்டை இருக்குது பார்த்திங்களா. அந்த மஞ்சக்கருலாம் கருப்பாயிரும், அப்புறம் வெள்ளைக்காரு ஃபுல்லாக பச்சை இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோட்டோவும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு கலரே மாறி போயிடும். ஆனால் அந்த இது வந்துட்டு அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, அதுதான் செஞ்சுரி எக்னுவாங்க. இது வந்து சைனாவில் சாப்பிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, சிஸ்டோமி. ப்ரொனன்சேஷன் கரெக்டாக என்னது இல்லை, சிஸ்டோமி. இது பேர் சுடனில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அதெல்லாம் பிளாட்டின் சீல கிடைக்கிற ஒரு மீன் தான் அது. அதுதான் அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு. இது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, எர்க்கில். எர்க்கில்னு சொல்லுவாங்க. இது வந்து சுறா. தமிழில் எர்க்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழில் சுறா. இது வந்துட்டு ஐலாண்டில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டோட பேர். ஐலாண்டில் வந்துட்டு அந்த குளிர் இது வந்துட்டு குளிரை போக்குறதுக்காக இந்த ஃபுட்டை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்களாம். அதாவது பார்த்திங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் பேர்ன் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அந்த சுறா வந்துட்டு வெட்டி தொங்க விட்டுட்டு அது வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து பேர்ன் பண்ண வச்சு சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் அது. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த லிவிங் பர்பஸ்க்காக சூடு வந்து சூடுத்தன்மை கிடைக்கிறதுக்காக அது சாப்பிட்ற ஒரு இது தான். 7வது பார்த்திங்கன்னா, ஸ்பாம் அப்படின்வாங்க. இது வந்து யூஎஸ்ல சாப்பிட்ற இது. இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் மீட்டுன்னு சொல்கிறாங்க. மீட்டு தான், ஆனால் ஒரு மிஸ்டீரியஸ் மீட்டு. இது வந்துட்டு யூஎஸில் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஸ்பாம்ன்றது. 6வது பார்த்திங்கன்னா, பிளாக் பியூட்டிங் அப்படின்வாங்க. இது பார்த்திங்கன்னா, பிளட் சாஜே. இது வந்துட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, யூரோப் இந்த நாட்டிலலாம் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் இது. 6வது இது பிளாக் பியூட்டிங் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, ட்வின் ஐஸ் பால் அப்படின்வாங்க. ட்வின் ஐஸ் பால்னால், மனுஷனோட கண்ணு நினச்சிடாதீங்க, அது ஒரு மீனோட கண்ணு அது. இது வந்து ஜப்பானில் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள். ஜப்பானில் வந்து அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களாம். காஷ். 4வது பார்த்திங்கன்னா, காஷ். காஷ் பார்த்திங்கன்னா, மிடில் ஈஸ்ட், யூரோப், ஈஸ்ட் யூரோப்பு, டர்க்கி அங்கெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்ற பொருள். இது என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவ் ஃபீட்டு. அதாவது மாட்டோட காலு தலை, இதுதான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இது பேர் கவுஷ் அப்படின்றாங்க. 3வது ஒரு இது பார்த்திங்கன்னா, ட்ரிப்பு. ட்ரிப்பு பார்த்திங்கன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள். இது பார்த்திங்கன்னா, மிருகத்தோட குடல் தான் அது. இது பார்த்திங்கன்னா, தேன் ஊற்றி வெங்காயம் தேன்லாம் கலந்து சாப்பிட்றாங்களாம். உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இது வந்துட்டு சாப்பிட்ற ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ட்ரிப்ஸுன்றது நான் இது வரைக்கும் சாப்பிட்றது கிடையாது. யூஜ் அப்படின்றது 2வது ஒரு இது பார்த்திங்கன்னா, யூஜுன்றாங்க. யூஜ் பார்த்திங்கன்னா, ஸ்காட்லாண்டில் சாப்பிட்றாங்க. இது பார்த்திங்கன்னா, ஷீப் ஹார்ட், அதாவது கோட்டோட ஆடோட இதயத்தை தான் அவங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. லாஸ்ட்டு நம்பர் 1 பொசிஷனில் இருக்குதுன்னா, சிக்கன் ஃபீட், அதாவது காலோட சாரி கோழியோட கால், அதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க. இதுதான் உலகத்திலே கிரேசியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிரேசியான ஃபுட்டு பார்த்திங்கன்னா, கோழியோட காலு தான் ரொம்ப கிரேசியான ஃபுட்டுன்றாங்க. இது பார்த்திங்கன்னா,
ஈஸ்ட் ஏஷியா, கர்மோனியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த நாட்டிலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இந்த இந்த சொன்ன 10 விஷயத்தில் உங்களுக்கு எது சாப்பிட்டு பார்க்கணும், இல்லை யாராவது சாப்பிட்றதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதுலாம் தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.